Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு vlogம் நான் வந்து இவ்வளவு நாள் ஏன் வீடியோஸ் போடல அப்படிங்கற காரணத்தியால தான் இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ கரெக்ட்டா ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன். வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நான். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பொங்கல் முடிஞ்சதுமே எனக்கு வந்து நல்ல ஒரு flu வந்துருச்சு. சோ flu வந்து இங்க US ல காமன் தான். பட் வந்து எனக்கு வந்து புதுசு. இதுவரைக்கும் நான் US வந்து ஒரு 6 to 7 years ல இதான் first time எனக்கு flu வந்திருக்கு. சோ ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இந்த 1 week க்கு. டாக்டர் கிட்ட காமிச்சி full bed rest எடுக்கணும் அப்படிங்கற அளவுக்கு வந்துச்சு. flu வந்து நம்ம சரியா ட்ரீட் பண்ணல அப்படினா நிமோனியா வந்து அது ரொம்ப டேஞ்சரஸ் அது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டுட்டு போய்டும் அதனால வந்து ஒரு வாரம் கொஞ்சம் கூட என்னால நகரவே முடியாத அளவுக்கு பயங்கர பாடி பெயின் throat pain fever எல்லாமே இருந்துச்சு இதுதான் சொல்ல முடியாம எல்லாமே இருந்துச்சு சோ அந்த ஒரு வாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இப்போதான் நான் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சோ ஒரு 3 வேளை சாப்பாடு இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் breakfast க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி மாவு வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டே அரைச்சு கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து தொட்டுக்கு வந்து தக்காளி சட்னி சோ ஒரு எலாபரேட்டான ஒரு ஃபுட் செய்யற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெngth கிடையாது சோ ஒரு குயிக்கான ஒரு தக்காளி சட்னி தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அப்புறம் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா கொதிக்க பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா தாளிச்சு கொதிக்க வச்சாச்சு இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டு நாங்க நெக்ஸ்ட் ஷாப்பிங் போறோம் ஏனா வீட்ல ஒண்ணுமே இல்ல சமையல் பண்றதுக்கு சோ போய்ட்டு ஷாப்பிங் போய்ட்டு வந்த ஹால் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் சோ மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு பட் வந்து நான் வெஜ்ஜோ இல்ல வெளியில போய் சாப்பிற அளவுக்கு எனக்கு சுத்தமா ஸ்ட்ரெngth இல்ல இப்போ இது வந்து ஒரு ஸ்நாக் ஹனி roasted pistachio ரொம்ப நல்லா இருக்கும் இது அப்புறம் வந்து விட்ட எனர்ஜி எல்லாம் குடிக்கிறதுக்கு டேட்ஸ் வாங்கி இருக்கேன் நான் So daily ஒரு டேட் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். So இது வந்து பிரேக்பாஸ்ட்க்கு Cheerios. அப்புறம் என் பையன் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கு இந்த சீஸ் ஸ்டிக் string cheese. குழந்தைகளுக்கு இது கொடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆர்கானிக்கும் கூட. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்து புதுசா ஒன்னு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அவகாடோ oil-ல குக் பண்ணலாம் அப்படினு இந்த ஆயிலுமே பாத்தீங்கன்னா 500 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு சூடு பண்ணலாம் சோ ஃப்ரையிங் கூடமே இது வந்து ரொம்ப நல்ல ஆயில் நல்ல ஆயில்னே இது சொன்னதனால இத ட்ரை பண்ணி பாப்போமேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வாங்கி இருக்கேன் இதெல்லாம் வந்து BJ's ல வாங்குனது சோ இந்த ஒரு பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு $10 வந்துச்சு பட் மணி எவ்வளவா இருந்தாலும் இது வந்து ஹெல்தின்ற ஆப்ஷன்றதனால வாங்கி பார்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சோ இது எப்படி இருக்குன்றது நான் வந்து கூடிய சீக்கிரம் வர வீடியோஸ்ல நான் சொல்றேன் அப்புறம் இது வந்து இங்க பக்கத்துல இருக்கிற ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல அப்பவே ஸ்குவீஸ் பண்ணி கொடுத்த அந்த போமோகிரானட் லெமனேட் இது. சோ இப்போ வாய் கசப்புக்கு எனக்கு நல்லா இருக்கும் இந்த ஜூஸ்லாம். அப்புறம் இந்த ஜிஞ்சர் லெமனேடும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா குடிக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த தொண்டை வந்து காரத்தோட இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் எக் சோ பொங்கலுக்கு வாங்குன வெஜிடபிள்ஸே கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு பட் என்னால வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல அதனால சிம்பிளா தான் ஒரு லஞ்ச் பண்ண போறேன் சோ இது வந்து ஸ்நாக்குக்கு ராஸ்பெரி ஸ்ட்ராபெரி வாங்கிருக்கோம் சோ எல்லாமே வந்து முக்கவாசி ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் தான் வாங்குவோம் ஏனா அது வந்து நம்ம குக் பண்ணாம அப்படியே சாப்பிடுறதுனால சோ நெக்ஸ்ட் வந்து banana apple இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு இது பாடி ஸ்ப்ரேவும் சோப்பும் வாங்கிருக்காங்க சோ BJ's ல வந்து நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி பேக் வாங்குனோம்னா நமக்கு நல்ல ரேட் டிஃபரன்ஸ் கிடைக்கும் இப்போ நான் லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முட்டைய வேக வச்சிருக்கேன் சோ ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு மஷ்ரூம் பிரியாணி பண்றேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இல்ல அதனால மிக்ஸி ஜார்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அப்பவே மசாலாவை அரைச்சுக்கிறேன் இப்போ குக்கர்ல வச்சிட்டு இது ஒரு 1 pot மீலா தான் பண்ண போறேன் oil ஊத்திட்டு பிரியாணி இலையும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன் சோ எப்படி நான் மிச்ச இந்த 1 week நான் எப்படி சமையல் பண்ணாம கடத்துனேன் அப்படினு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுமே அப்பப்ப ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க சோ இவங்களோட சப்போர்ட்டால மட்டும் தான் இது முடியும் வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா சிச்சுவேஷனையும் வந்து சமாளிக்கிற அளவுக்கு இங்க வசதிகள் வாய்ப்புகள்லாம் இருக்கு பட் வந்து ஒருத்தங்களுக்கு சிக்னஸ்னு வந்துருச்சுனா அப்பதான் வந்து அவங்க நாட்டை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஏனா அது வந்து அந்த வலியும் வேதனையும் காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன சொன்னாலும் வார்த்தைகள் எதுமே பத்தாது இப்போ நான் வந்து வெங்காயம் வதங்கிட்ட பிறகு இந்த அரைச்சி வச்சேன் இல்லையா அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மசாலா அதனால வேறு எதுவும் மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் நான் எதுவும் போடலை. இப்போது பிரியாணி மசாலாவும் உப்பும் போட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே சில பேர் வந்து நான் ஏன் வீடியோஸ் போடல அப்படின்றது வந்து மெயிலில் அப்புறம் மெசேஜில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களோட அன்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒன் வீக்காக வந்து வீடியோ போடாமல் இருந்தது வந்து எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கதான் செஞ்சிச்சு. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுனால நான் இனிமேலேருந்து போடுவேன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு கப் மஷ்ரூமை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்ட பிறகு ஒரு 2 கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா முடியலனாலும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறத ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட அப்படியே ஒரு வேளை ஒரு சிக்னஸ் உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப வர்சன் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னா இட்ஸ் ஓகே, அந்த வேலை அப்படி பாதியில் நின்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீடு தான் அது. ஸோ அது இருக்கட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உடம்புக்கு ரெஸ்ட்டு வேணுன்ற போது கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இல்லைனா வந்து ரொம்ப பின் விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து 2 கப் ரைஸுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸு வந்து வத்தலாகவே வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ஏர் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்களோட லஞ்சு மஷ்ரூம் பிரியாணி. இதுக்கு வந்து ரைத்தா இருந்தால் நல்லாயிருக்கும், பட் இன்னுமே எனக்கு வந்து த்ரோட் சரியாக ஆகாததுனால நான் வந்து ரைத்தா வைக்கல. ஸோ பாயில்டு எக்கு அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.